வணக்கம், என் பெயர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஜாதகர் கேட்ட கேள்வி, எனக்கு வேலை நல்லா இருக்குது, திருமணத்திற்குண்டான எண்ணமும் இருக்குது, ஏன் திருமணம் வந்து அமையலை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது ஆகுது. இவங்களுக்கு வேலை இருக்குது, வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் திருமணம் மாத்திரம் அமையக மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம் 3வது பாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அக்ஷய லக்னமாக இருக்குது. சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 9வது இடத்துல நல்லா தான் இருக்கிறாரு. ஏன்னா நான் நல்லா இருக்கிறேனான்னு பார்க்கணும். அக்ஷய லக்ன பத்ததியில் பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேனான்னு பார்க்கறது என்னோட நட்சத்திர புள்ளிகள் மூலமாகவே நான் நல்ல உயர்ந்த இடத்துலயே இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லலாம். வேலையின் அழுத்தம் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது, அது மட்டுமே காரணம் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்குண்டான அமைப்பு பார்த்தீங்கன்னா 7வது இடம். 7வது இடத்து அதிபதி சனி பகவான் 7வது இடத்துலயே அமர்ந்திருக்கிறாரு. அவர் 6வீட்டிற்கும் அதிபதி. எப்போதுமே இந்த கடக லக்னம் சிம்ம லக்னத்திற்கு எப்போதுமே வரக்கூடிய பெண் அப்படிங்கிறது ஒன்று உள்ளூர் பெண்ணாக இருக்கணும், இல்லைனா வெளியூர் பெண்ணாக இருக்கணும், இல்லைனா வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். இந்த பெண்ணிற்கு ஏதாட்டி ஒரு வேலை அழுத்தம் இருந்ததுன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ஜாதகருக்கு பூர நட்சத்திரம் 3வது பாதம் பாயிண்ட் இருக்குது. இவங்களுக்கு இப்போ திருமணத்திற்குண்டான காலம் பார்த்தீங்கன்னா இப்போ D9 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3வது இடத்துல அக்ஷய லக்னத்துலேருந்து 3வது இடத்துல D9 அப்படிங்கிறது இயங்குது. இப்போ பூர நட்சத்திரம் 4வது பாதத்தில் தான் இவங்களுக்கு திருமணத்திற்குண்டான யோகம். இப்போ இவங்களுடைய வயது 30, அதற்கப்புறம் தான் திருமணத்திற்குண்டான யோகம்னு சொல்லலாம். ஏன் திருமணம் நடக்கலைன்னா 6வது அதிபதி தான் 7வது அதிபதியும். அப்போ பார்க்கக்கூடிய பெண்ணை ஏதோ ஒரு சில காரணங்களால் இவங்க அம்மாவும் சரி இந்த ஜாதகரும் சரி வேண்டாம் வேண்டாம் என தடுத்துட்டே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெண்ணின் மேல் அதிகமாக இருக்குது. அதனால என் பையனுக்கு இந்த மாதிரி பெண் ஆகாது, சரியாகாது அப்படிங்கிற அமைப்பை தான் இந்த இடத்துல குறிகாட்டுது அப்படிங்கிறது சொல்லலாம். இவர் என்ன செய்யணும்னா மனதுக்கு பிடித்த திருமணம், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மனம் அப்படிங்கிறத விட்டுட்டு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதிகமான எதிர்பார்ப்புகள் இந்த ஜாதகர் இந்த பெண்ணின் மேல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பூர நட்சத்திரம் 4வது பாதத்தில் திருமணத்திற்குண்டான அமைப்பு இருக்குது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருமணத்திற்குண்டான அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருந்தது, ஆனால் அப்போ அவர் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்குண்டான டைமிங்கும் இவருக்கு இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். நல்ல ஒரு அமைப்பாகவே இருந்தது, ஒரு திடீர் திருமணத்திற்குண்டான அமைப்பு இருந்தது, ஆனால் அம்மாவால் அது தடைபட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஜாதகருக்கு இந்த பூர நட்சத்திரம் 4வது பாதத்தில் திருமணம் நடக்கும். ஆனால் ஜாதகர் வெளியூரில் வேலை பார்க்கறதுனால இந்த ஜாதகிக்கு வெளியூர் அமைப்புள்ள ஒரு என்ன இடமாகத்தான் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பெண் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா ஐடி ஃபீல்டில் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தது அப்படின்னா இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இந்த பெண்ணும் சரி இந்த பெண்ணின் குடும்பத்தார்களும் சரி இந்த பையனின் குடும்பத்தில் அதிகமாக தலையிட்டு பேசுவது அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றாகவே இருக்கும். அவருடைய வருமானத்தை பற்றியோ அந்த பெண் இந்த ஜாதகருடைய வருமானத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ பேசாமல் இருந்தாங்கன்னா நன்றாகவே இருக்கும். ஏன்னா திருமணத்திற்கு முன்னாடி பேசி சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டு பண்ணும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறமாட்டி இவர் வேலைக்கு சென்று விடுவார், அவர்களும் சற்று விலகியே இருப்பார்கள். அப்போ இவங்களை திருமண வாழ்க்கையில் இந்த பூர நட்சத்திரம் 3 முடிந்து 4வது பாதத்தில் தான் திருமணம் நடக்கும். அதுக்கப்புறமாட்டி சூரியனோட நட்சத்திர புள்ளிகள் வரும்போது இவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அப்போ இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே இந்த ஜாதகருக்கு திருமணத்தினால் ஒரு சிறு அழுத்தத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். ஸோ திருமணம் ஆன பிறகு நீங்கள் வெளிநாட்டுக்கு வெளியூரில் போய் வேலை பாருங்கள், அவர்களும் ஏதோ ஒரு வேலையில் இருப்பது ஒரு நல்ல காலமாகவே இருக்கும், உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். இவங்களுடைய லக்னம் அனுசரித்து கண்டிப்பாக இவங்களுக்கு நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து திருமணத்திற்குண்டான சிறு பரிகாரங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொன்னோம். ஏன்னா இன்னும் 2 வருட காலங்கள் ஒரு சிறு அழுத்தம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது, அதையுமே சொன்னோம். ஏன்னா 30 வயசாயாச்சு, திருமணம் ஆகாமல் இன்னும் 2 வருஷம் கழித்து பண்ணலாம் அப்படின்னா அதுவும் சிறப்பாக இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருடம் 3 வருடம் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு தான் இருக்குது. எப்போதுமே குருஜி சொல்லுவாங்க, 30 வயசு
வயசு ஆயிடுச்சுன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டாம். மனதுக்கு பிடித்ததுன்னா திருமணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி ஜாதகங்கள் எடுத்து வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அங்கே சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு அறிவுறுத்தினோம். இதே மாதிரி ஒரு எளிமையாக அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக நம்ம பதில் கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.